ஓம் சாந்தி. 24 பிப்ரவரி 2020. இன்றைய முரளி பாப்தாதா மதுபனிலிருந்து. இனிமையான நம் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, நீங்கள் மிக பெரிய இரத்தின வியாபாரிகளாக இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் அழிவற்ற ஞான இரத்தினங்களையும் நகைகளையும் கொடுப்பதன் மூலம் நீங்கள் அனைவரையும் செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும். உங்கள் வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்குவதற்காக பிரதானமாக எந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று பாருங்கள். உங்கள் சகவாசத்தில் ஆகும். குழந்தைகள் ஞான மலையை மிக நன்றாக பொழிபவர்களின் சகவாசத்தையே வைத்திருக்க வேண்டும். மலையை பொழியாதவர்களின் சகவாசத்தை வைத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை. நீங்கள் வைத்திருக்கும் சகவாசம் உங்களில் அதிக அளவு செல்வாக்கை செலுத்துகின்றது. சிலரின் சகவாசத்தினால் சிலர் வைரம் போன்று மாற முடியும். வேறு சிலருடன் சகவாசத்தினால் கூழாங்கற்களை போன்று மாறிவிடுவீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாக நிச்சயமாக ஏனையோரை தங்களுக்கு சமமானவர்களாக ஆக்குங்கள். அவர்களுடன்தான் நீங்கள் சகவாசத்தில் இருக்க வேண்டும். மிகவும் கவனமாக இருப்பதனால் தங்களை கவனித்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தையும் முழு நாடகத்தையும் மிக நன்றாக நினைவு செய்கின்றீர்கள். இப்போது வேறுபாடும் புத்தியில் இருக்கின்றது. இந்த அனைத்தும் புத்தியில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். சக்தியுகத்தில் அனைவரும் உயர்ந்தவர்களாகவும் விகார குணங்கள் இல்லாதவர்களாகவும் தூய்மையாகவும் மிகவும் வசதியாகவும் செழிப்பாகவும் இருப்பார்கள். இப்பொழுது உலகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. விகாரம் நிறைந்ததாகவும் தூய்மையற்றதாகவும் செழிப்பற்றதாகவும் இப்போது உலகம் இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் மறுபக்கத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நதியை கடலை சந்திக்கும் இடம்தான் சங்கமம் என்று கூறப்படுகின்றது. ஒருபுறம் இனிப்பான நீரும் மறுபுறம் உப்பான நீரும் இருக்கின்றது. எனவே இதுவும் சங்கம யுகமே ஆகும். சக்தியுகத்தில் நிச்சயமாக லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமே இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சக்கரம் இவ்வாறே சுழல்கின்றது. இது இப்பொழுது சங்கம யுகமாகும். கலியுக இறுதியில் அனைவரும் சந்தோஷம் மற்றும் இருக்கின்றார்கள். இது ஒரு சுடுகாடு என்று அழைக்கப்படுகின்றது. சக்தியுகம் பூந்தோட்டமாக இருக்கின்றது. நீங்கள் இப்போது முட்களிலிருந்து மலர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உணர்வை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆஸ்தியை நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இது புத்தியில் இருக்க வேண்டும். 84 பிறவிகளின் கதை பொதுவான ஒன்றாகும். 84 பிறவிகள் இப்பொழுது நிறைவை பெற்றுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் சக்தியுக பூந்தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதால் உங்கள் புத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு சக்தி கொடுக்கப்படுகின்றது. பின்னால் எங்கள் பிறப்பு இந்த மரண உலகில் இடம்பெறாது. எங்கள் பிறப்பு அமரத்துவ உலகிலேயே இருக்கும். சிவபாபாவும் அமரத்துவ பிரபு என்றே அழைக்கப்படுகின்றார். அவர் எங்களுக்கு அமரத்துவ கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார். அங்கே சரீரங்களில் இருக்கும் போதும் சரீரங்களை எங்களுக்குரிய நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக நீக்குவோம். சக்தியுகத்தில் அந்த உலகம் மரணத்துவ பூமி என்று அழைக்கப்படுவதில்லை. இப்போது இதனை நீங்கள் பிறருக்கு விளக்கப்படுத்தி கூற வேண்டும். உங்களிடம் முழுமையான ஞானம் இருக்கின்றது. அவர்கள் நினைப்பார்கள் உலகிற்கு ஒரு ஆரம்பமும் இறுதியும் இருக்கும் என்று.
ஒரு குழந்தையை இளைஞனாகி பின்னர் வளர்ந்து வயோதிய நிலையை அடைகின்றார்கள். ஒரு முடிவும் ஏற்படுகின்றது. பின்னால் அவர் மீண்டும் ஒரு குழந்தையாக பிறப்பெடுக்கின்றார். உலகமும் புதியதாகி பின்னர் கால்வாசி பழையதாகி அதன் பின்னால் அரைவாசி பழையதாகி பின்னர் முற்றிலும் பழையதாக மாறிவிடுகின்றது. பின்னால் அது மீண்டும் புதியதாக மாற்றம் பெறுகின்றது. இந்த விஷயங்களை பற்றி வேற எவருக்கும் தெரியாது, பேசவும் தெரியாது. வேறு எவராலும் இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபட முடியாது. பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எவராலும் இந்த ஆன்மீக ஞானத்தை பெற முடியாது. அவர்களும் பிராமண குலத்தினராக ஆகும்போதுதான் அவர்களால் இதனை செவிமடுக்க முடியும். பிராமணர்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை அறிய முடியும். பிராமணர்கள் மத்தியில் நீங்கள் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். உங்களில் சிலரால் மிக சரியாக விளக்கப்படுத்த முடியும், ஏனைய சிலரால் விளக்கப்படுத்தி கூற முடியாது. அதனால் அவர்கள் எதனையும் பெறுவதில்லை. இரத்தின வியாபாரிகள் மத்தியிலும் சிலரிடம் பல மில்லியன் பெறுமதியான கையிருப்பு இருக்கின்றது. ஆனால் சிலரிடமோ 10,000 பெறுமதியான கையிருப்பும் இருக்கின்றது. நீங்களும் அவ்வாறே இருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு ஜனக்கை பாருங்கள். உதாரணத்துக்கு கணக்கை பாருங்கள். அவர் நல்லதொரு இரத்தின வியாபாரி. அவரிடம் விலையுயர்ந்த நகைகள் இருக்கின்றது. அவற்றை தானம் செய்து அவரால் ஒருவரை மிக செல்வந்தர்களாக ஆக்க முடியும். சிலரோ சிறிய நகை வியாபாரிகளாக இருப்பதால் அவர்கள் அதிக அளவு தானம் செய்ய முடியாது என்பதால் அவர்கள் அந்தஸ்தையும் குறைவாகவே பெற்றிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் நகை வியாபாரிகள். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் நகை வியாபாரமாகும். இந்த இரத்தினங்களால் நகைகள் ஆகும். நல்ல இரத்தினங்களை வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக ஆகுவதுடன் பிறரையும் சந்தோஷமாகவும் செல்வந்தர்களாகவும் ஆக்குவார்கள். அனைவருமே நல்ல இரத்தின வியாபாரிகளாக இருப்பார்கள் என்பது இல்லை. அனுபவம் வாய்ந்த இரத்தின வியாபாரிகள் பெரிய நிலையங்களுக்கு அனுபவப்படுவார்கள். முக்கியஸ்தர்களுக்கு நல்ல நகைகள் கொடுக்கப்படுகின்றன. நிபுணர்கள் பெரிய கடைகளில் பணியாற்றுவார்கள். பாபா வியாபாரி என்றும் இரத்தின வியாபாரி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் இரத்தினங்களின் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் மந்திரவாதியும் ஆவார். ஏனென்றால் அவரிடம் மாத்திரமே தெய்வீக காட்சிகளுக்கான திறவுகோல் சாவி இருக்கின்றது. தீவிர பக்தி செய்கின்ற ஒருவருக்கு காட்சிகள் கிடைக்கின்றன. இங்கே அவ்வாறான எதுவும் இல்லை. இங்கு வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பலர் திடீரென காட்சிகளை பெறுகின்றார்கள். நாளுக்கு நாள் காட்சிகள் பெறுவதே இலக்குவாக பலரும் பிரம்மாவினதும் கிருஷ்ணரினதும் காட்சிகளை பெறுகின்றார்கள். அவர்களிடம் கூறப்படுகின்றது, பிரம்மாவிடம் செல்லுங்கள், சென்று இளவரசர் ஆகுகின்ற கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தூய இளவரசர்களும் இளவரசிகளும் தொடர்ந்து அங்கே இருந்துள்ளார்கள். இளவரசரும் தூய்மையானவர் என்றே அழைக்கப்படுகின்றார். தூய்மையின் மூலமாகத்தான் பிறப்பு இடம்பெறுகின்றது. தூய்மையற்றவர்கள் சீரழிந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இது உங்க புத்தியில் சதா இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களாலும் மற்றவர்களுக்கு விளக்கப்படுத்தி கூற முடியும். அப்பொழுது மக்கள் நினைப்பார்கள், அவர்கள் மிகவும் விவேகமானவர்கள். அவர்களிடம் கூறுங்கள், எங்களிடம் சமய நூல்கள் போன்றவற்றின் ஞானம் எதுவும் இல்லை. இது ஆன்மீக தந்தை சிவத்தந்தை எமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆன்மீக ஞானமாகும். இதுவே திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரர் இதுவும் ஒரு படைப்பே ஆகும். ஒரே ஒரு தந்தையே படைப்பவராக இருக்கின்றார். அவர் எல்லைக்குட்பட்டவற்றவரை படைப்பவர்கள் எல்லைக்கில்லாதவற்றை படைப்பவர் சிவத்தந்தையாவார். ஆனால் இவர் எல்லையற்ற படைப்பவரான எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். தந்தை இங்கே அமர்ந்து கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தந்தை உங்களை மலர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் இறை குலத்திற்குரியவர்
என்பதால் உங்களை தந்தை தூய்மையாக மாற்றுகின்றார். எனவே நீங்கள் தூய்மையற்றவராகினால் நீங்கள் குலத்திற்கு அவதூறு விளைவிப்பவராக மாறுவீர்கள். தந்தை அறிகின்றார். பின்னர் தர்மராஜரின் மூலம் தண்டனையும் கிடைக்கும். தர்மராஜும் தந்தையுடன் தான் இருக்கின்றார். தர்மராஜின் கடமையும் முடிவிற்கு வருகின்றது. அது சக்தியுகத்தில் இருப்பதில்லை. அது மீண்டும் துவாபர யுகத்தில் ஆரம்பமாகும். தந்தை இங்கு அமர்ந்து செயல்களை, நடுநிலை செயல்கள், பாவச் செயல்களின் தத்துவத்தை விளக்கப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றார். அவரின் வேதனைக்கு அவர் முற்புறவில் செய்த செயல்களே காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். சக்தியுகத்தில் இவ்வாறு கூறமாட்டார்கள். அங்கே தீய செயல்களே வேதனை என்ற கேள்விகள் எதுவுமே இல்லை. இந்த கலியுகத்திலேதான் நல்ல தீய செயல்கள் செயல்படுகின்றன. இங்கேயே இன்பமும் துன்பமும் கலந்து இருக்கின்றது. சிறிதளவு சந்தோஷமும் இருக்கின்றது. அங்கே சொர்க்கத்தில் துன்பம் என்ற பெயருக்கே இடமில்லை. சக்தியுகத்தில் எங்கிருந்து துன்பம் வரும்? நீங்கள் தந்தையிடமிருந்து புதிய உலகம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். துன்பம் எப்பொழுது ஆரம்பித்தது என்பதை நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். சக்கரத்தின் கால எல்லை மிகவும் நீண்டது ஆகும். சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது, அரை கல்பத்திற்கு எங்கள் துன்பம் அகற்றப்பட்டு நாங்கள் சந்தோஷத்தை அடைய உள்ளோம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிகின்றீர்கள். இந்த உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்பதை விளக்கப்படுத்துவது மிகவும் லேசானதாகும். உங்களைத் தவிர இந்த விஷயங்களை வேறு எவராலும் புத்தியில் வைக்க முடியாது. 100,000 ஆண்டுகள் என்பது குறிப்பிடப்படும்போது ஏனைய அனைத்தும் புத்தியிலிருந்து அகற்றப்பட்டு விடுகின்றது. இந்த சக்கரம் 5,000 ஆண்டுகள் என்பதை இப்போது நீங்கள்தான் அறிந்திருக்கின்றீர்கள். சூரிய சந்திர வம்சங்களின் ராஜ்யம் எப்போது என்பதை நேற்றைய விஷயங்களாகும் கூறப்படுகின்றது. பிராமணர்களின் பகல் சிவபாபாவின் பகல் என்று கூறப்படுவதில்லை. இது பிராமணர்களின் பகலும் பின்பு பிராமணர்களின் இரவும் ஆகும். பிராமணர்கள் பின்னால் பக்தி மார்க்கத்திற்கு செல்கின்றார்கள். இப்போது இது சங்கம யுகமாகும். இது பகலும் அல்ல, இரவும் அல்ல. நீங்கள் பிராமணர்களாகிய பின்னர் தேவதைகளாக ஆகுகின்றீர்கள். அதன் பின்னால் திரேதா யுகத்தில் சத்திரியர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். இதனை உங்கள் புத்தியில் உறுதியாக வைத்திருங்கள். இந்த விஷயங்களை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கால எல்லை மிகவும் நீண்டது என சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. இந்த கணக்கை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? இந்த நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதை எவரும் அறியவில்லை. சக்தியுகமும் திரேதாயுகமும் அரை கல்பத்திற்கு நீடித்த பின்னர் இடையில் பக்தி ஆரம்பமாகும் என்பது குழந்தையாகிய உங்களுக்கு தெரியும். திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் சங்கமமாகும். நாளடைவில் அந்த சமய நூல்கள் போன்றன துவாபர யுகத்தில் உருவாக்கப்பட்டது. பக்தி மார்க்கத்தில் சம்பிரதாயங்கள் பல இருக்கின்றது. விருட்சம் மிகவும் உயரமானதும் அகண்டதும் ஆகும். அதன் விதை பாபா இறைவன் சிவத்தந்தையே ஆவார். இது தலைகீழான விருட்சமாகும். முதலாவதும் முதன்மையானதும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். தந்தை கூறும் இந்த விஷயங்கள் முற்றிலும் புதியதாகும். இந்த தேவ தர்மத்தை சாபித்தவர் வேறு யாரும் என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கிருஷ்ணர் ஒரு குழந்தை, ஞானத்தை கொடுப்பவர் வேறொரு தந்தையாவார். ஒரே ஒரு தந்தை தான் ஞானத்தை கொடுக்க முடியும். அவர்கள் தந்தையின் பெயரை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக மகனின் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். அவர்கள் கிருஷ்ணரின் தெய்வீக செயல்பாடுகளை மாத்திரமே காட்டியுள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், தெய்வீக செயல்பாடுகள் கிருஷ்ணருடையது. தெய்வீக செயல்பாடுகள் கிருஷ்ணருடையது அல்ல. அவர்கள் பாடுகின்றார்கள், ஓ பிரபுவே, உங்கள் அற்புதமான விளையாட்டுக்கள் தனித்துவமானதையாகவும் எல்லையற்றதும் ஆகும். தெய்வீக செயல்பாடுகள் ஒரே ஒருவருடையதாகும். சிவபாபாவின் புகழ் தனித்தன்மையானதாகும்.
அவர் ஒரேயொருவர் மாத்திரமே சதா தூய்மையானவர். அவ்வாறிருந்தும் அவரால் ஒரு தூய்மையற்ற தூய்மையான சரீரத்தினுள் பிரவேசிக்க முடியாது. எவ்வாறாகினும் தூய்மையற்ற உலகிற்கு வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அனைவரும் கூவி அழைக்கின்ற பொழுதுதான் சிவத்தந்தை வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். நம்மையெல்லாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு மாற்றுகின்றார். பல பிறவிகளின் இறுதியில் பிறவியில் இவர் சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், பிரதான விஷயம் அல்பாவை நினைவு செய்யுங்கள், ஏனைய அனைத்தும் விவரங்களாகும். அதனை அனைவராலும் கிரகிக்க முடியும் என்றில்லை. கிரகிக்க முடிந்தவர்களுக்கு மாத்திரமே நான் விளக்கப்படுத்துகின்றேன். ஏனையோருக்கு நான் கூறுகின்றேன், மன்மனா பவ, அனைவரது புத்தியிலும் வரிசை கிரமமாகவே உள்ளது. சில முகில்கள் அதிக மலையை பொழியும், ஆனால் சில மலையை பொழிந்துவிட்டு சென்றுவிடும். நீங்களும் முகில்கள்தான், சில மலையை பொழிவதே இல்லை. அவர்களுக்கு ஞானத்தை கிரகிப்பதற்கான சக்தியே இல்லை. மம்மாவும் பாபாவும் சிறந்த முகில்களாக இருந்து ஞான மலையை பொழிகின்றார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இதை புத்தியில் வைத்திருக்க வேண்டும். மலையை பொழியாதவர்களின் சகவாசத்தை நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள். சகவாசம் உங்கள் மீது அதிக அளவு செல்வாக்கை செலுத்துகின்றது. சிலரின் சகவாசத்தில் சிலர் வைரங்கள் போன்று மாறுகின்றார்கள், ஆனால் சிலரின் சகவாசத்தில் கூழாங்கற்களை போன்றும் மாறுகின்றார்கள். நல்லவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள். ஞானம் நிறைந்த ஒருவர் பிறரை தனக்கு சமமாக மலரை போன்று ஆக்குவார். உண்மையான தந்தையினால் ஞானம் நிறைந்தவராகவும் யோகிகளாகவும் ஆக்கப்பட்ட ஒருவரின் சகவாசத்தை மாத்திரமே வைத்திருங்கள். வேறு ஒருவரின் வாளை பிடித்து கொண்டிருப்பதால் கடந்து செல்லலாம் என்று எண்ணாதீர்கள். பலரும் இவ்வாறு கூறுகின்றார்கள், அந்த விஷயம் இங்கு பொருந்தாது. ஒரு மாணவன் வேறு ஒருவரின் வாளை பிடிப்பதன் மூலம் சித்தியடைய முடியுமா என்ன? அவன் கற்க வேண்டுமல்லவா? தந்தையும் வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். அவருக்குத்தான் தெரியும் இந்த நேரத்தில் நான் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று. பக்தி மார்க்கத்தில் அவரே சென்று ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவரின் புத்தியிலும் இல்லை. இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. பாபா எதனையும் செய்வதில்லை. நாடகத்தில் தெய்வீக காட்சிகள் காண்பதற்குரிய பாகம் இருக்குமாயின் அவர் அந்த காட்சிகளை காண்பார்கள். தந்தை கூறுகின்றார், நான் அமர்ந்திருந்து காட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று இல்லை. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தேவியின் காட்சியை ஒருவர் காண விரும்பினால் அந்த தேவியினால் காட்சியை அருள முடியாது. அவரால் அருள முடியுமா என்ன? அவர்கள் கூறுகின்றார்கள், ஓ கடவுளே, எனக்கு ஒரு காட்சியை அருளுங்கள். தந்தை கூறுகின்றார், நாடகத்தில் அது நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அது நிகழும். நானும் நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். நான் இந்த உலகினுள் வந்துள்ளேன். நான் இவரின் வாயின் மூலமாக பேசுகின்றேன். நான் இவரின் கண்களினால் உங்களை பார்க்கின்றேன். இந்த சரீரம் இங்கில்லாதிருந்தால் எவ்வாறு நான் உங்களை பார்க்க முடியும்? நான் நிச்சயமாக இந்த தூய்மையற்ற உலகிற்கு வர வேண்டும். இருப்பினும் நான் சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுவதில்லை. நான் சங்கமயோகத்தில் மாத்திரமே அழைக்கப்படுகின்றேன். சங்கமகத்தின் போது நான் வந்து ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். அப்பொழுது நான் உங்களை பார்க்கின்றேன். அசரீதியாக இருக்கும்போது என்னால் எதனையும் பார்க்க முடியாது. ஓர் ஆத்மாவினால் அங்கங்கள் இல்லாத எதனையும் செய்ய முடியாது. பாபா கூறுகின்றார், என்னால் எவ்வாறு பார்க்க முடியும்? ஒரு சரீரம் இல்லாது என்னால் எவ்வாறு நகர முடியும்? பேசவும் முடியாது. கடவுள் அனைத்தையும் பார்க்கின்றார், அவரே அனைத்தையும் செய்கின்றார் என்று கூறுவது குருட்டு நம்பிக்கையாகும். அவரால் எவ்வாறு பார்க்க முடியும்? அவர் அங்கங்களை பெறும்போதுதான் அவரால் பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும். அனைவரும் நாடகத்திற்கேற்ப நல்ல தீய செயல்களை செய்கின்றார்கள். அது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. நான் பல மில்லியன் ஆத்மாக்களின் கணக்கை வைத்து கொண்டிருப்பதில்லை. எனக்கு ஒரு சரீரம் இருக்கும் போதே நான் அனைத்தையும் செய்கின்றேன். அப்பொழுது அவர்கள் என்னை கரண்கர் என்று அழைக்கின்றார்கள். இல்லையேல் அவர்கள் என்னை அவ்வாறு அழைக்க முடியாது. நான் இவரினில் பிரவேசிக்கும் போது பிரம்மாவில் பிரவேசித்து
என்னால் தூய்மையாக்க முடியும். ஓர் ஆத்மாவினால் மேலிருந்தவாறே என்ன செய்ய முடியும்? ஒரு சரீரத்தின் மூலமே அவரால் ஒரு பாகத்தை நடிக்க முடியும். நானும் இங்கு வந்து ஒரு பாகத்தை நடிக்கின்றேன். எனக்கு சக்தியுகத்தில் ஒரு பாகமும் இல்லை. ஒரு பாகம் இல்லாமல் எவராலும் எதையும் செய்ய முடியாது. ஒரு சரீரம் இல்லாமல் ஓர் ஆத்மாவினால் எதனையும் செய்ய முடியாது. ஓர் ஆத்மா வரவழைக்கும் போதுதான் அவர் ஒரு சரீரத்தில் பிரவேசித்தால் மாத்திரமே அவரால் பேச முடியும். அங்கங்கள் இல்லாது எவராலும் எதனையும் செய்ய முடியாது. இதுவே விபரமான விளக்கமாகும். இருப்பினும் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கும் பிரதான விஷயம், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தை மிகவும் மகத்தானவர். நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் அவரிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றிருக்க வேண்டும். இதனை எவரும் அறியார். அவர்கள் கூவி அழைக்கின்றார்கள், வந்து எங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை கொடுங்கள் என்று. ஆனால் எப்பொழுது எவரும் இதனை அறியார்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய விஷயங்களை செவிமடுக்கின்றீர்கள். நீங்கள் இப்போது அமரத்துவமாக ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள்தான் அறிவீர்கள். நீங்கள் அமரத்துவ உலகிற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனை தடவைகள் அமரத்துவ உலகத்திற்கு சென்றிருப்பீர்கள்? எண்ணற்ற தடவைகளாகும். இதற்கு என்றுமே முடிவில்லை. பலரும் வினவுகின்றார்கள், எங்களால் முழுமையான விடுதலை பெற முடியாதா? அவர்களிடம் கூறுங்கள் இல்லை என்று. இது ஆதி அனாதியான நாடகமாகும். அதனை என்றுமே அழிக்க முடியாது. இந்த அனாதியான சக்கரம் நிச்சயமாக தொடர்ந்து சுழன்று கொண்டேதான் இருக்கும். இந்த நேரத்தில் மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களுக்கு உண்மையான பிரபுவை தெரியும். நீங்கள் சன்னியாசிகள், அந்த பக்திகள் அல்ல. சன்னியாசிகளை பக்ரிகள் என்றும் அழைக்கலாம். நீங்கள் ராஜரிஷிகள், ரிஷிகள் சன்னியாசிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் மீண்டும் செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். பாரதம் செல்வமிக்கதாக இருந்தது, இப்போது வறிய வலிய அதாவது ஏழ்மையான நாடாகிவிட்டது. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஒரு பாடலும் இருக்கின்றது, பாபா நீங்கள் கொடுப்பதை வேறு எவராலும் கொடுக்க முடியாது என்று. நீங்கள் எங்களை உலக அதிபதிகளாக ஆக்குகின்றீர்கள். எவராலும் இதனை எங்களிடம் இருந்து கொள்ளையடிக்க முடியாது. அத்தகைய பாடல்களை இயற்றுபவர்கள் அவற்றின் அர்த்தத்தை பற்றி சிந்திப்பதில்லை. அங்கே பிரிவினைகள் போன்ற எதுவும் இருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே அதிக அளவு பிரிவினைகள் இருக்கின்றது. அங்கே வானம் பூமி அனைத்தும் உங்களுக்கானதாகும். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். சிவபாபா பேசுகின்றார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லை. அவர் என்றுமே நோய்வாய்ப்படுவதும் இல்லை. சிவபாபாவின் நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். அவர் அகங்காரமற்றவர் என்று அழைக்கப்படுகின்றார். நான் இதனை செய்கின்றேன், நான் அதனை செய்கின்றேன். உங்களுக்கு இத்தகைய அகங்காரம் இருக்கக்கூடாது. சேவை செய்வது உங்கள் கடமையாகும். இதில் அகங்காரம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அகங்காரம் வரும்பொழுது நீங்கள் விழுந்து விடுவீர்கள். தொடர்ந்து சேவை செய்யுங்கள். இது ஆன்மீக சேவையாகும். ஏனைய அனைத்தும் பௌதீகமானதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான சிவபாபா சிவத்தந்தை நமக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கிறார். நாமும் நமது சிவத்தந்தையான சிவத்தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நினைவுகளையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்று பார்ப்போம். தந்தை நமக்கு கற்பிப்பதற்கு பிரதி உபகாரமாக மலர்களாகி காட்டுங்கள். முயற்சி செய்யுங்கள். இறைகுலத்தின் பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தாதீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாக யோகிகளாகி சகவாசத்தை மாத்திரமே வைத்திருங்கள். நான் என்ற உணர்வை துறந்திடுங்கள். அகங்காரமற்றவராகி ஆன்மீக சேவையை செய்யுங்கள். சேவை செய்வதை உங்கள் கடமையாக கருதுங்கள். அகங்காரம் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். உங்கள் தேவதை வடிவத்தின் மூலம் ஆத்மாக்களை கவர்கின்ற சொரூபமாக மாறி அனைவருக்கும் சேவையை செய்யுங்கள். வெகு தொலைவில் இருந்து உங்களால் ஆத்மாக்களை கவரக்கூடிய உங்கள் தேவதை வடிவத்தின் அத்தகைய பிரகாசமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். பின்னர் அவர்களை பிச்சைக்காரர்களிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஆஸ்தியான உரிமையை வழங்குங்கள்.
இதற்கு ஞான சுரூபமாகி நினைவு சுரூபமாகி சகல தெய்வீக குணங்களின் சுரூபமாகி பறக்கும் ஸ்திதியில் உங்களை அனுபவம் செய்யுங்கள். பயிற்சியை அதிகரியுங்கள். உங்கள் பறக்கும் கலையானது அனைவருக்கும் பின்னர் தேவ அடியாக போகும். உங்கள் நடந்த உலாவித் திரியும் தேவதை வடிவத்தின் காட்சியை அனைவருக்கும் வழங்கும். இதுவே அருள்பவராகும், ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் இருக்கும். ஸ்லோகன்: ஏனையோரின் மனங்களில் உள்ள நோக்கங்களை அறிந்து கொள்வதற்கான மன்மனாபவ என்ற மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஸ்திதியில் ஸ்திரமாக நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.